கடனை அடைக்க சிறந்த நேரம் குளிகை மரணம். அப்ப கடனை அடைக்கணும்னா குளிகை தான் அற்புதமான நாள், அற்புதமான நேரம். அப்ப வட்டி கட்டக்கூடாது மேடம், அசலை வந்து அடைக்கலாம். கடன் மூன்று எழுத்து, பணம் மூன்று எழுத்து, மனம் மூன்று எழுத்து மேடம், குணம் மூன்று எழுத்து மேடம், எல்லாமே மூன்று எழுத்து உள்ள மந்திரம் மேடம். குளிகையில் போய் ஒரு நகை வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். அப்போ நகை வந்து என்ன பண்ணும், குளிகை என்ன பண்ணும், நகையை நிறையா வாங்கும். ஒரு நிலம் போய் பார்க்குறோம், ஒரு இடம் போய் பார்க்குறோம், அப்போ அந்த குளிகையில் போய் இடம் பார்த்து இடம் வாங்குறது சிறப்பான விஷயம் மேடம். கறி நாள் சூப்பரான நாள் மேடம், கடன் அடைக்க சிறப்பான நாள் கறி நாள். அப்போ நீங்கள் கடனை அடைக்க சூப்பரான நாள் எதுனா கறி நாள் மேடம். கறி நாளில் சுபகாரியங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கறி நாளில் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். உண்மையிலேயே அதுதான் உண்மை சயின்ஸு. நம்ம மனதில் கடன் அடையும் நினச்சா 100% கடன் அடையுமா. கடன் கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு நம்ம கடனை அடைக்கக்கூடிய நிச்சயம் உண்டு. நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் முதல் காரணம் மேடம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் அப்படிங்கிற மூன்று எழுத்து சொல் வந்து பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கடன் இல்லாத வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை வாழணும்னாக்க அதுக்கு நம்ம என்ன தாங்க பண்ணணும், இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்கினர்களே சார், சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தலும் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்குடி கோதிராச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே, நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். சார், ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும், ஏதோ ஒரு விஷயம் வாங்கறதுக்காக வந்து ஆசைப்பட்டு இஎம்ஐல வாங்குவாங்க, கடன் வாங்கி வாங்குறாங்க சார். அதுக்கப்புறம் அந்த கடனுடைய வட்டியை கூட கட்ட முடியாத நிலையினால அடுத்து அதற்கு ஒரு கடன், அப்படியே கடன் கடனா ஏறி ஏறி இவங்க ஹைட்டை விட கடனுடைய ஹைட்டு ஜாஸ்தியாயிடுது. அந்த அளவிற்கு இவர்களை மூழ்கடிக்கும் அளவிற்கு கடன் வந்து அவங்கள சுத்தி நிக்குது சார். இந்த நிலையில இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கு இதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறை, இதற்கான தீர்வுகள், இதுலேருந்து அவங்கள தூக்கிட்டு வெளியில வருவதற்கான ஆலயம் எது, அதையும் சொல்லுங்க சார். அற்புதமான கேள்வி மேடம். முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம், முதல்ல எந்த நாளில் எந்த நேரங்களில் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் மேடம். ஃபஸ்ட்டு விஷயம் மேடம், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு மேடம். நான் கடன் வாங்குகிறேன், அதற்கப்புறம் திருப்பி அந்த கடன் அடைக்க கடன் வாங்குகிறேன், திருப்பி அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிறேன், இதுதான் உங்கள் கேள்வி. அப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய நேரங்கள்லாம் இருக்குது மேடம். உண்மையால் சொல்கிறேன், நேரங்கள் வந்து நேர்மையானது. நம்ம நேரங்களை ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது மேடம். எந்த விஷயத்தையும் நம்ம குளிகையில் கடன் வாங்குகிற வேலை மட்டும் வச்சுக்கக்கூடாது மேடம். கடன் வந்து நீங்கள் குளிகையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா குளிகை என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அதை திரும்ப 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 பண்ணுறது தான் குளிகையோட வேலையே. அப்போ எந்த விஷயம் குளிகையில் என்ன பண்ணணும், அழகாக சுபகாரியங்கள் பண்ணலாம், ஒரு வீடு புதுமலை பூப்பி விழா பண்ணலாம் நல்ல குளிகையில். அப்போ நம்ம நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறது குளிகையில் பண்ணலாம். எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ண வைக்குமோ அந்த விஷயத்தில், ஒருத்தர் நகை பேங்க்கில் வைப்பார், அந்த நகையை மூட்டவே முடியாது, திருப்பியும் ரீவிது பண்ணுவார், திருப்பியும் ரீவ் பண்ணுவார், திருப்பி ரீவ் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒழிய அவர் பார்த்தீங்கன்னா அது குளிகை நேரத்தில் தான் பண்ணுவார். எல்லா நாளுமே குளிகை இருக்கு, எல்லா குளிகையும் ஒரே மாதிரி தானா சார்? குளிகை பொதுவாகவே எல்லா நாட்களையும் வரக்கூடிய குளிகை என்ன பண்ணுனா, எந்த நாளில் வர குளிகையாக இருந்தாலும் குளிகையோட வேலை என்னன்னா திரும்ப 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 அந்த வேலையை பண்ணணும். இப்போ பெரிய காரியங்களுக்கு நம்ம நிச்சயமாக குளிகை நாட்கள் நேரத்தில் நம்ம போகவே கூடாது. இப்போ குளிகை வந்துருச்சு அப்படின்னா நம்ம போகக்கூடாது, நின்றுக்கணும். அந்த குளிகை நேரத்தில் போனோம் அப்படின்னா இன்னொரு தடவை பெரிய காரியத்துக்கு போற வைக்கும், இதுதான் உண்மையான விஷயம். அப்போ குளிகையில் நம்ம எல்லாரும் பாருங்க, தவறான விஷயத்த நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. அப்போ கடன் நம்ம போய் வாங்கும் பொழுது, அப்போ வட்டி ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க, அப்போ வட்டி கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும் மேடம், அப்போ அசலே அடைக்க முடியாது. அப்போ நம்ம குளிகையில் 100% நம்ம இந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு நாளை பார்க்குறீங்கன்னா குளிகையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க, ஒரு பெரிய மாற்றம் வரும் மேடம். அப்போ குளிகையில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சு மேடம், வட்டி கட்டக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் பண்ணக்கூடிய விஷயத்த முதல்ல சொல்கிறேன் மேடம். இப்போ ரெண்டாவதா, கடனை அடைக்க சிறந்த நேரம் குளிகை மேடம். கடனை அடைக்க, அப்போ கடனை அடைக்கணும்னா குளிகை தான் அற்புதமான நாள், அற்புதமான நேரம். அப்போ வட்டி கட்டக்கூடாது மேடம், அசலை வந்து அடைக்கலாம். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா எனக்கு பணம் இருக்குது, கடன் இருக்குது, ஒரு 20 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த குளிகை நேரத்தில் ஒரு 1000 ரூபாயாவது அடைக்கணும் மேடம். அது என்ன 10 லட்சம் ரூபா இருக்குது,
ஒரு 1000 ரூபாய் அடைச்சா எப்படிங்க கடன் அடையும்? உங்க கேள்வி அடுத்த கேள்வி சார். நிச்சயமாக, அதாவது 10 லட்சம் இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் நாங்க வந்து குளிகை நேரத்துல எடுத்து வச்சாக்க அது எப்படி அவ்வளவு பெரிய தொகையை வந்து அடைக்க உதவும்? அதான் உண்மையான விஷயம் மேடம். நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க, கடன் 3 எழுத்து, பணம் 3 எழுத்து, மனம் 3 எழுத்து மேடம், குணம் 3 எழுத்து மேடம், எல்லாமே 3 எழுத்து உள்ள மந்திரம் மேடம். இப்போ உங்க மனதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 10 லட்சம் ரூபா நீ நினைக்காம நம்ம கடனை அடைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டீங்க, தன்னம்பிக்கையை உருவாக்கிட்டீங்க. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு உங்க மனதில் என்ன பண்றீங்க, மனதில் தன்னம்பிக்கையை உருவாக்குறீங்க, எண்ணத்தை உருவாக்கிறீங்க, குணத்தை போட்டீங்க, என்ன போறீங்க, விதைய ஊண்டுட்டீங்க. அப்பா இவனுக்கு நம்ம கடன் கொடுத்துடணும்ப்பா, இவன் கடனை முதல்ல அடைச்சிருப்பான, உங்க மனதில் எண்ணத்தை உருவாக்கி முதல்ல பணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. அந்த எண்ணம், உங்க எண்ணம் என்ன ஆகும்னா செயல் எல்லாமே 3 ஒன்னா 1 செய்யணும், பணத்தை நிச்சயமா கடன் அடைக்க வச்சிருக்கோம். அப்ப நம்ம எந்த விஷயத்தை செய்யறோம், அந்த குளிகை நேரத்துல கடன் அடைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுறோம். அப்ப குளிகை என்ன பண்ணும், நீங்க பணத்தை ஒரு தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணும் மேடம், குளிகை பணத்தை கொடுக்க வச்சுட்டே இருக்கும், கடனை அடைக்க வைக்கும். இதுதான் உண்மை மேடம். இதுல குளிகை வந்து கடன் அடைக்குமா நீங்க கேட்காதீங்க. அடுத்த விஷயம் சார், ஆனா குளிகை நேரத்துல கடன் அடைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு ஒரு எஃப்டியோ இல்ல ஒரு எஸ்பிலியோ போய் போட்டா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லீங்களா சார்? ஓகே மேடம், அது சூப்பர் தான். நீங்க கடன் இல்லாம இருக்கிறவங்க செய்யற வேலை. நான் சொல்லக்கூடிய விஷயம், கடனோடு இருக்கிறவங்களுக்கு முதல்ல தீர்வு கொடுக்கணும் மேடம். கடனை முதல்ல அடைச்சிடணும், அவங்க வந்து எப்படி போட்டுக்கிட்டோம், ஒரு நகை போய் வாங்கலாம். குளிகையில் போய் ஒரு நகை வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். அப்போ நகை வந்து என்ன பண்ணும், குளிகை என்ன பண்ணும், நகையை நிறையா வாங்கும். ஒரு நிலம் போய் பார்க்குறோம், ஒரு இடம் போய் பார்க்குறோம், அப்போ அந்த குளிகையில் போய் இடம் பார்த்து இடம் வாங்குறது சிறப்பான விஷயம் மேடம். இதுதான் விஷயம் மேடம். அப்போ நிச்சயமாக குளிகையில் வட்டி கட்டக்கூடாது மேடம். இப்போ கரிநாள்னு வரும் மேடம், கரிநாள் வந்துட்டால் நம்மளுங்க என்ன பண்ணுறோம், பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவாங்க. கரிநாள் சூப்பரான நாள் மேடம், கடன் அடைக்க சிறப்பான நாள் கரிநாள். அப்போ நீங்கள் கடனை அடைக்க சூப்பரான நாள் எதுனா கரிநாள் மேடம். கரிநாளில் சுபகாரியங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கரிநாளில் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். உண்மையிலேயே அதுதான் உண்மை சயின்ஸு. அந்த கரிநாள் எதுக்கு உகந்ததுன்னா உங்களுக்கு கடனுக்கு உகந்தது மேடம். அன்னைக்கு நீங்கள் கடன் அடைங்க, நெகட்டிவான விஷயத்தில் ஒரு பாசிட்டிவை உருவாக்குறீங்க. அந்த இடத்துல மைனஸும் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி நெகட்டிவான நம்ம எந்த விஷயமும் செய்யக்கூடாத நாள் எதுனா கரிநாள். அந்த நாளில் நம்ம கடன் அடைக்கணுங்கிற ஒரு மனதில் எண்ணத்தை தோண்டி நம்ம மனம் அடைக்கும்பொழுது மனம் வந்து ஒரு பெரிய விஷயம் மேடம். மனத்தை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும் மேடம், நிச்சயமாக நம்ம கடன் கொடுத்துருவோம், கடனை அடைச்சிருவோம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உழைப்பு அதிகப்படுத்தணும் மேடம். முதல்ல விஷயம் உழைப்பு அதிகப்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம கடன் அடையும் மேடம். சூப்பர் சார், அடுத்த விளக்கம் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மேடம், நிறைய என்னன்னா நம்ம கடனை அடைச்சிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் செய்ய மேடம், ஆனால் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் மேடம். கடன் வந்து செவ்வாய்க்கிழமை குளிகை வர்ற நேரங்களில் 100% நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய விஷயத்தை செய்யலாம். நான் வந்து ஒரு லட்சம் கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டேங்க, 1000 ரூபா நான் எப்படிங்க போய் கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் ஒரு கவரில் வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில் குளிகை வரக்கூடிய அந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை, செவ்வாய்னா எப்பயும் மேடம் நம்ம ஆளுங்க என்ன வெறுவாய்னு சொல்கிறாங்க மேடம், அது நெகட்டிவான விஷயம். நான் வந்து பாசிட்டிவாக பார்ப்பேன், செவ்வாய்னா இப்பொழுது வருவாய் அப்படிங்கிற விஷயம் தான். செவ்வாய்னா நிலத்துக்கு அதிபதி, பூமிக்காரகன் பேர். உண்மையிலே செவ்வாய்னா வருவாய், அதான் பாசிட்டிவான விஷயம். நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பெரிய காரியம் போச்சு அப்படின்னா போனால் யோகம் பார்த்துட்டு போனால் யோகம், அது கிடையாது மேடம். ஆனால் நெகட்டிவான விஷயம்தான், அந்த பிரேதத்தை பார்த்தா நெகட்டிவ் தான், அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ வெட்டு அவன் மனதில் என்ன பண்ணுது, மனதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யோகா பார்த்துட்டு போனால் நல்லதுடா அப்படிங்கிற நினைச்சது நடக்கும் அப்படின்னு உருவாக்கிறான். இதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் மேடம், செவ்வாய்க்கிழமை அழகாக நீங்கள் ஜம்முன்னு நீங்கள் உங்களுடைய அதாவது ஓரை, செவ்வாய் ஓரை ப்ளஸ் குளிகை ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை, அந்த 3 ஒன்றா சேரக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க. ஒரு 1000 ரூபா எடுத்து வைங்க, ஒரு 500 ரூபா எடுத்து வைங்க. அந்த எடுத்து வைக்கக்கூடிய எண்ணம், ஓரை செவ்வாய் ஓரை, அந்த நேரத்தில் வரக்கூடிய குளிகை, அந்த 1.5 to 1.5 அந்த டைம் தான் மேடம். அப்போ நிச்சயமாக எடுத்து வைங்க, ஒரு பெரிய மாற்றம். ஒரு ரெட் கலர் பெண்ணில் வந்து நிச்சயமாக எழுதிக்கிங்க, ரெட்டுனா பணத்தை சம்மந்தப்பட்டது. மஞ்சள் கலர் கவருக்குள்ளே வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மஞ்சள் கவர்லேயும் வைக்கலாம், ஒயிட் கவர்லேயும் வைக்கலாம் மேடம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மஞ்சள் கவர் வந்து வெற்றியை உண்டாக்கக்கூடிய விஷயம், ஒயிட்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் ரெட் கலர் பெண்ணில் எழுதும்போது பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும். நிச்சயமாக கடன் அடையும் மேடம். நம்ம மனதில் கடன் அடையும்னு நினச்சா 100% கடன் அடையும். கடன் கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு நம்ம கடனை அடைக்கக்கூடிய நிச்சயமும் உண்டு. நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் முதல் காரணம் மேடம். சூப்பர் சார், இப்போ கடன் வாங்கின சைடு பற்றி பேசிட்டோம் சார், கடன் கொடுத்தாச்சு, கொடுத்த கடன் திரும்பி வரலனாக்கா அவங்க என்ன பண்ணலாம்? உண்மையாலும் மேடம் நல்லா பார்த்துக்கலாம் மேடம். நம்ம எப்பயுமே வட்டிக்கு ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா பணமே வராது மேடம். இப்போ நம்ம வட்டிக்கு கொடுக்குறோம்,
கற்பக்காவும். நீங்க உங்களுக்கு பணம் வராத உண்மையிலே பாருங்க மேடம், பேங்க்ல பாருங்க எல்லாருமே சில்லற சில்லறையா கடன் பணத்தை போறான், மொத்தமா ஒருத்தன் ஆட்டியை போட்டு போறான். இதான் உண்மை, ஊரு விட்டு ஓடி போயிடுறாங்க. இதுதான் மேடம் உண்மை மேடம், நான் உண்மையா சொல்றேன். இப்ப நான் நீங்க எப்படி போடலான்னு சொன்னீங்க, நான் எப்படி போறதை நான் விரும்ப மாட்டேன் மேடம். நீங்க ஆனா தங்கத்தை வாங்கி வைக்கலாம் மேடம், நிலத்தை வாங்கி வைக்கலாம் மேடம். உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்கா, நிச்சயமாக என்ன பண்ணால் ஒரு பூமி ஒரு மனையை வாங்கலாம். நீங்கள் நிறைய உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தங்கத்தை வாங்கி எடுக்குங்க, வைரத்தை வாங்கி வைங்க. இதுதான் உண்மை. எப்டியில் போட்டால் வட்டி வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது. இப்போ எப்டி பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்காது மேடம். சார் கிடைக்காது வட்டி, வட்டி கிடைக்கும் மேடம். அங்கே பணத்தை எங்கே கொடுக்குறான் மேடம், பணம் நிறையா எப்டியில் சேர்த்தா என்ன பண்ணுவோம், அவன் கடை யாருக்காவது கொடுத்தாகணும்னு அவனுடைய மேலதிகாரி உயரதிகாரி அவங்களுக்கு ஆணையிடுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ மார்ச் எண்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில் கடனை கொடுத்து மக்கள்கிட்ட புஷ் பண்ணி கடனை தள்ளி விடுவாங்க. நம்ம ஏன் மேடம் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு, நம்ம என்ன பண்ண நல்ல விஷயத்தை உருவாக்கும் மேடம். நான் என்ன சொல்கிறேன் மேடம், நீங்கள் தங்கத்தை வாங்கி எடுக்க முடியும். என்னைக்கு ரிசர்வ் வங்கியே ஒரு 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 நாட்டோட பொருளாதாரம் எதில் இருக்குன்னா தங்கத்தில் தான் இருக்குது மேடம். அப்போ என்ன பண்ணுறேன், எவ்வளோ பெரிய சுனாமி வந்தப்பையும் சரி, எவ்வளோ பெரிய கொரோனா வந்தப்பையும் நம்ம இந்திய பொருளாதாரம் எந்த இடத்துலையும் வீழல மேடம். அதனால் நம்மளுடைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, குருவி சேர்க்குற மாதிரி தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்த்தாங்க மேடம். நம்ம நாட்டில் உள்ள தங்கம் மாதிரி எந்த நாட்டிலையும் கிடையாது மேடம், உண்மை. இப்போ கஜினி முகம் வந்து 27 முறை படம் எடுத்துகிட்டு போனால் சும்மா வந்து எடுத்துகிட்டு போனார் மேடம், அவ்வளோ தங்கத்தை அள்ளிட்டு போயிட்டார் மேடம். இதுதான் உண்மை மேடம். இந்த மாதிரி யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்கல்ல அவங்க. இல்லை மேடம், அதான் லாக்கர் வந்துருச்சு, லாக்கரை போய் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம், ஒன்று நம்மளுடைய பொருளாதாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா நம்ம தங்கம் வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனம் மேடம். அதை விட கடன் போட்டு தங்கம் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தங்கத்தை வாங்கி வைங்க, இல்லைன்னா நிலத்தில் பணத்தை போடுங்க, நிச்சயமாக பல மடங்காக பெருங்கிறது உண்மையான விஷயம் மேடம். அது இந்த செவ்வாய்க்கிழமையில் போய் நீங்கள் தங்கம் செவ்வாய் ஓரைகளில் அந்த குளிகளை வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். நிலங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்குறது ரொம்ப அற்புதமான விஷயம். வாழ்க்கையில் நல்லது நீங்கள் 100% பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது தேடி வரும் அப்படிங்கறது உண்மையான விஷயம் மேடம். அற்புதம் சார். பேசும்போது நீங்க வைரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. வைரம் அப்படிங்கும் போதே நிறைய மக்கள் மனதில் வந்து ஒரு பயம் வருது, வைரம் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா, அதுல தோஷம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சரியா பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லைங்களா, அதை குறித்து சொல்லுங்க சார். ஆண்கள் வேணா தோஷத்தை பார்த்துக்கிட்டு மேடம், ஆனா பெண்கள் எல்லாருமே நிச்சயமா சொல்றேன் மேடம், ஒரு ஏழை பெண் அதாவது வீடு கூட்டுற பெண்ணா இருந்தாலும் ஒரு வைரம் குத்தி போடும் பொழுது வைரம் போல ஜொலிப்பாள் மேடம், அவள் வாழ்க்கையில பெரிய வெற்றி பெறுவாள். பெண்கள் வந்து எந்த தோஷமும் கிடையாது மேடம், எல்லாருக்கும் செட் ஆகுமா, எல்லாரும் போட்டுக்கலாம் மேடம். வைரம் வந்து பெரிய விஷயம் மேடம். நம்ம ஆளுங்க ஒரு சில பரிகாரங்களுக்கு வைரத்தை யூஸ் பண்ணி இந்த ராசிக்காரங்க போடணும் இந்த ராசிக்காரங்க போடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பயத்தை உண்டு, கேதை உண்டு பண்ணிட்டாங்க மேடம். இன்னைக்கு கத்துக்குட்டி மாதிரி 45 நாள் யூடியூப் கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டு எல்லாமே அடிச்சு விடுறது மேடம். ஆனா உண்மையால சொல்றேன், வைரம் ஒவ்வொரு பெண்களும் அணியணும் மேடம். அப்ப வைரம் அழியும்போது வைரம் எதுலேருந்து வருது மேடம், அதாவது சாதாரண கறி, அந்த கறி இறுகி தன்னுடைய வைரமா ஜொலிக்குது மேடம். அது மாதிரி பெண்கள் முருகி கிடக்கிற பெண்கள் எல்லாருமே வைரம் போல மின்னணும் மேடம். அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் வந்து வைரக்கடை வச்சிருக்கல, பெண்கள் வைரம் போட்டுக்கிட்டா பெரிய வாழ்க்கையில மாற்றம் வெற்றி நம்பி போடுங்க மேடம். எந்த தோஷமும் கிடையாது, எந்த ராசிக்காரங்களும் பெண்களுக்கு மட்டும் நிச்சயமா கிடையாது. உண்மையிலேயே நான் சொல்றேன் மேடம், வைரம் மூக்குத்தி போட்டாவே ஜெயிக்கக்கூடிய விஷயம், வைரத்துல தாலி வச்சிருக்கா யாருன்னா ஆண்டாள். நான் சொல்லக்கூடிய விஷயம், வைரத்துல தாலி வச்சிருக்கா யாருன்னா மீனாட்சி, வைரத்தில் தாலி வச்சிருக்கா யாரா காமாட்சி. இப்போ இந்த வைர தாலி வச்சிருக்கவங்களாம் பாருங்க மேடம், பெரிய லெவலில் உலகத்தை ஆளக்கூடிய சக்தி பீடத்தில் ஒன்றா இருக்காங்க. இதுதான் உண்மை மேடம். அப்போ நம்மளும் என்ன பண்ணும் மேடம், வைர மூக்குத்தியாவது ஏழையாக இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு நல்ல வைர மூக்குத்தி வாங்கி போடுங்க. மூக்குத்தி வைரத்தில் போகிறது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வைரக்கடை வச்சிருக்கல, வைர பிஸ்னஸ் பண்ணல. பெண்கள் வெற்றி பெறணும், பெண்கள் வாழ்க்கையில் வைரம் போல மின்னணும், கறிக்கொட்டை மாதிரி நம்ம கறியாக இருந்து மண்ணோட மண்ணாக மக்காமல் நம்ம ஜொலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக வைரத்தை போடுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் மேடம். அற்புதமான விளக்கம் சார். ஒரே ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து நிறைய பேர் தங்கத்தை வந்து காலில் கொலுசாகவோ அல்லது மெட்டியாகவோ போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, இடுப்புக்கு கீழே தங்கம் போகவே கூடாது பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது, அது குறித்த உங்களுடைய விளக்கம். அற்புதமான கேள்வி மேடம். கேள்வியில் பெண்கள் நம்ம வந்து எங்கேயுமே மேடம் நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய விஷயத்தை தான் பண்ணணும் மேடம். அப்போ உடல் சூட்டை குறைக்கணும், நம்ம மார்பகத்தில் தங்கம் இருக்கும்பொழுது அற்புதமான விஷயம், நம்ம உடல் சூட்டை குறைக்கும். நம்ம தங்கத்தை மதிக்காமல் நம்ம கால் கொலுசில் போட்டிருக்கோம், அதாவது நம்மளுடைய இந்த இடுப்புக்கு கீழே, அதாவது தங்கக்கொடி அருணாவே பெண்கள் அணியக்கூடாது மேடம், உண்மையான விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தங்கத்தை தங்கம் மாதிரி வச்சுக்கணும் மேடம், அதுக்கு தான் பேர் தங்கம்னு வச்சுருக்கான். அந்த தங்கத்தை நம்ம காலில் வந்து வெள்ளி போடுற இடத்துல, சந்திரன் போடுற இடத்துல தங்கத்தை வச்சோம்னா அது பெரிய லெவலில் தவறாக போயிடும். தங்கத்தில் மெட்டி போடுறது, தங்கத்தில் நம்ம வந்து கொலுசு போடுறது, அது மிக தவறான விஷயம். தங்கம் வந்து எங்கே இருக்குன்னா, ஆண்களை விட பெண்கள் 100 பங்கு அதிகமான வெப்பத்தை உடையவங்க.
அவங்களுடைய மார்பகத்தில் இருக்குன்னா நம்ம தாலிங்கிற விஷயத்தை போகிறோம். நம்ம ஆண்கள் கூட நம்ம செயின் போகிறதில்ல, நிச்சயமாக பெண்கள் ஏன் செயின் போகிறோம்னா அந்த சூட்டை தணிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் சயின்ஸ் தான். உண்மையாலுமே தங்க மடம், தங்கத்தை போடுங்க, ஜம்முன்னு இருங்க, நிச்சயமாக தங்கத்தை காலில் போடாதீங்க. இதுதான் உண்மையான விஷயம் மேடம். அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபத்திற்கு நன்றி. இரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து கொள்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜாய்கிந்த். ஜாய் ஸ்ரீராம். என்னங்க வெற்றிக்கான ரகசியங்களை நம்ம கையிலே சார் நமக்காகவே எவ்வளவு அழகா விளக்கி சொன்னார் இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.